ஸ்ரீ மகா குரப்யோ நம ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தோட இரண்டாவது ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்க்கலாம் நேற்று நம்ம வந்து முதல் ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்தோம் இன்னைக்கு இரண்டாவது ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம் மந்தா கினி சந்தன சச்சிதாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய தஸ்மை நகா மகாராய நம சிவாய இந்த ஸ்லோகத்திற்குண்டான விரிவான அர்த்தம் என்ன அப்படின்னா இது சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தோட இரண்டாவது ஸ்லோகம் அப்படின்னா அந்த பஞ்ச அக்ஷரங்கள் ஐந்து ஐந்து அக்ஷரங்களில் ஐந்து எழுத்துக்களில் இரண்டாவதாக இருக்கும் எழுத்து ம அப்படிங்கிற எழுத்து ந ம அந்த மங்கிற எழுத்தை வந்து இந்த ஸ்லோகத்தை அந்த மங்கிற எழுத்தை வைத்து நான் ஆரம்பிக்கிறார் மந்தாக்கினி சலில சந்தன சர்ச்சித்தாய அதாவது மந்தாக்கினி அப்படிங்கிற நதியில் இருக்கும் அந்த நீர் நதியில் இருக்கும் அந்த தண்ணீரில் வந்து அபிஷேகம் பண்ணுறாலாம் நம்ம சிவனுக்கு அதாவது மந்தாக்கினி அப்படிங்கிற நதி நதியில் நீராடுகிற சுரூபமாக நீராடுகிற அற்புத சுரூபமாக இருக்கும் சிவனுக்கு நமஸ்காரம்னு ஆரம்பிக்கிறாலாம் மந்தாக்கினி சலில சந்தன சர்ச்சித்தாய அதாவது இவரை சந்தனத்தாலையும் வந்து அபிஷே அபிஷேகம் பண்ணுறாங்க சந்தனத்தால் அலங்காரமும் சேர்த்தே பண்ணுறாலாம் நம்ம சிவனை மந்தாகினி சலில சந்தன சச்சித்தாய நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய நந்தீஸ்வர அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிவ சந்நிதிக்கு போனோம்னா சிவன் இருப்பார் சிவன் கிட்டே சிவனை போய் தரிசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியில இருக்கிற நந்தினி கிட்ட கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்கணும் இந்த மாதிரி கிட்ட போய் நம்ம பேசும்போது அங்க இருக்கிற நந்தியை வந்து நம்ம சிவனின் வாகனமாக மட்டுமே இல்லாமல் சிவனின் சொரூபமாகவும் பார்க்கப்படுறார் அதனால நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய இந்த நந்தீஸ்வர அப்படிங்கிறதுக்கு இரண்டு அர்த்தங்கள் வச்சுக்கலாம் ஒன்று நந்தி அப்படிங்கிற அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் நம்ம சிவனின் வாகனத்துக்கு தலைவனாக இருக்கார் அப்படின்னும் வச்சுக்கலாம் நந்திக்கு தலைவனாக இருக்காருன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா நந்தீஸ்வர நந்தியின் ஸ்வரூபமாகவும் தலைவனாக இருக்கார்னு வச்சுக்கலாம் ஏன்னா அதுவும் அவரோட ஸ்வரூபம் தானே அதனால் நந்தியின் ஸ்வரூபமாக எல்லாருக்கும் தரிசனம் தந்து தலைவனாக இருக்கார் நம்மளுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய அதாவது பாகுபாடின்றி அனைவருக்கும் வந்து சந்தோஷமாக அனைவருக்கும் ஆனந்தத்தையும் அனைவருக்கும் சுகமான வாழ்க்கையும் தருபவராக இருக்காராம் நம்மளோட சிவன் பிரமதநாத மகேஸ்வராய அப்படி எல்லாருக்கும் அந்த வா வாழ்க்கையை தந்து தேவர்களுக்கு தேவனாக தேவதேவன் மகாதேவனாக இருக்காராம் நம்ம சிவன் அப்படி மகாதேவனாக இரு இருக்கிற இவர் தான் நாதனாக நாதன் அப்படின்னு சொன்னா தலைவன் தான் அர்த்தம் இறைவன் கடவுள் அப்படின்னு அர்த்தம் அதனால அனைவருக்கும் நாதனாக இருந்து மகாதேவனாக இருக்காரா நம்மளோட சிவன் நந்தீஸ்வர பிரமதநாத மகேஸ்வராய மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜிதாய அதாவது மந்தார புஷ்ப பகு புஷ்ப மந்தாரம் அப்படின்னு சொன்னா அது ஒரு விக அது ஒரு வகையான ஒரு பூ ஒரு புஷ்பம் இந்த மந்தார புஷ்பத்தினால வந்து நம்ம சிவனை தரிசா சிவனுக்கு வந்து அர்ச்சனை செய்தோம்னா இந்த மந்தார புஷ்பத்தை அவர்கிட்ட நம்ம சமர்ப்பித்தோம்னா எப்படி ஒரு ஒரு கடவுளுக்கு நம்ம ஒரு ஒரு ஸ்பெஷலாக வச்சுருப்போமோ எப்படி நம்ம விநாயகருக்கு அருகம்பூல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமோ எப்படி விஷ்ணுவுக்கு வந்து துளசி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமோ அதே போல் சிவனுக்கு மந்தார புஷ்பம் அப்படிங்கிற ஒரு புஷ்பமும் வில்வ இலையும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் அதை வைத்தே நம்ம அதை அதை வைத்தே நம்ம அர்ச்சனை செய்தோம்னா அதை வைத்தே நம்ம பூஜைகள் செய்தோம்னா நிச்சயமாக அவர் சந்தோஷமா இருப்பாராம் மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜித்தாய அதாவது தேவர்கள் அசுரர்கள் அனைவருமே வந்து மந்தார புஷ்பங்களை கொண்டு பூஜிக்கிறாளாம் நம்மளோட சிவனை மந்தார புஷ்ப பகு புஷ்ப சுபூஜித்தாய தஸ்மை மகாராய நம சிவாய அதாவது இப்பேற்பட்ட சிவனை இப்பேற்பட்ட சுத்தமான ஒரு சுரூபத்தை கொண்ட சிவனை இப்பேற்பட்ட குணங்களை உடைய சிவனை இப்பேர்பட்ட மந்தார புஷ்பத்தால் அது பூஜிக்கப்படுற ஒரு சிவனை ம அப்படிங்கிற அந்த அக்ஷரத்தால ம அப்படிங்கிற அந்த எழுத்தால அனைவரும் வழிபடுவா அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்